ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேய பேசுகிறேன். இஸ்ரேலில் வெடிக்க ஆரம்பித்துள்ள மனித வெடிகுண்டுகள், உலகம் முழுவதுமாக செல்லக்கூடிய இந்தியாவின் ஆயுதங்கள், ரஷ்யாவின் படையோடு புதிய திட்டங்களை செய்யும் இந்திய இராணுவம், பங்களாதேஷுக்கு எதிராக எல்லையில் தயாராகும் நமது படை, இந்தியாவின் படை, உக்ரைனுக்கு செல்லும் இந்தியா, எல்லாமே சூப்பர் செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. கத்தாரில் நடந்து முடிந்துள்ள சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை பெரிய தோல்வி. அடுத்த பேச்சுவார்த்தை எகிப்தில் நடக்க உள்ளது. ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் அமெரிக்கா வெளியுறவு அதிகாரி பிளிங்கனுக்கும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாவுக்கும் நடந்த மீட்டிங் முடிந்த பிறகு அமெரிக்கா ப்ரப்போஸ் செய்துள்ள ஹாஸ்டேஜ் டீல் நிபந்தனைகளுக்கு ஓகே சொன்ன இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு. நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் அக்டோபர் 7 தொடங்கிய பிறகு பிளிங்கனின் 9 இஸ்ரேல் விசிட் இது. எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியா இது என்று கேட்டால், அதற்கு பதிலாக பல ஆழமான உண்மைகள் இருக்கு. இந்த போர் தற்போது பல முனைகளில் நகர ஆரம்பித்து விட்டது. திடீர் திடீர் திருப்பங்கள். ஈரான் இஸ்ரேலை தாக்குமா என்று கேட்டால், ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்குவது என்பது ஈரானுக்கு முடியாத காரியம் என்பது இன்று மொத்த உலகுக்குமே தெரிந்துவிட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஈரானிடம் ஒரு நல்ல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. இஸ்ரேலின் சக்தியே இஸ்ரேலின் மிக சக்தி வாய்ந்த, அனுபவம் நிறைந்த இஸ்ரேலின் விமானப்படை தான் இஸ்ரேலின் மிகப்பெரிய சக்தி. அப்படிப்பட்ட பெரிய விமானப்படையை பயன்படுத்தி ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் செய்யுமானால், அதை தடுப்பதற்கான முன்னேறிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானிடம் கிடையவே கிடையாது. இரண்டாவதாக, ஈரானிடம் அதிகமான மிசைல் லான்ச்சர்ஸ் கிடையாது. அதிகமான மிசைல்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, ஏவுகணைகள் மட்டும் இருந்தால் போதாது. அதிகமான எண்ணிக்கையில், பல ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் ஏவுகணைகள் இருந்தால் மட்டும் போதாது. இஸ்ரேல் மாதிரியான தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிய ஒரு நாட்டுடன் ஒரு மிக நீண்ட போரில் ஒரு மாஸ் அட்டாக் செய்ய வேண்டுமானால், ஒரே நேரத்தில் அதிகமான ஏவுகணைகளை லான்ச் செய்து எதிரியை கன்ஃபியூஸ் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்க வேண்டும். அப்படி அதிகமான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் மவுண்ட் செய்து லான்ச் செய்யும் சக்தி, ரிசோர்ஸ் அல்லது ஃபெசிலிட்டி ஈரானிடம் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, திடீரென உக்ரைன் ரஷ்யாவுக்குள் புகுந்த நிலை. ரஷ்யா திடீரென ரஷ்யாவின் எல்லையிலேயே உக்ரைனை எதிர்த்து தாக்குதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை. உக்ரைன் திடீரென ரஷ்யாவுக்குள் புகுந்து ரஷ்யாவின் டெரிட்டரியை ஆக்கிரமிப்பு செய்வது எதிர்பாராத ஒரு நடவடிக்கை. எனவே அதை ரஷ்யாவுக்கு உடனடியாக சமாளிக்க வேண்டிய நிலை. அதிகமான ஆயுதங்கள், வீரர்கள் ரஷ்யாவுக்கு தேவைப்படுவது மட்டுமல்லாமல், அதிகமான ஸ்ட்ராட்டஜி, போர் நகர்வுகள் பற்றிய இன்டெலிஜென்ஸ் தற்போது ரஷ்யாவுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஈரானுக்கு துணை நிற்கும் அளவுக்கு ரஷ்யா அங்கு சொகுசாக இல்லை என்பது உண்மை. அடுத்த முக்கியமான காரணம், சைனாவின் கடந்த 2-3 பொருளாதார பின்னடைவு சைனாவை பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லாமலும் கூட, சைனா போர் என்று வரும்போது அவன் அவனுடைய எல்லா நண்பர்களையும் கண்டிப்பாக கைவிட்டு விடுவான் என்பது உலகம் அறிந்த விஷயம், உலகத்தில் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அது மொத்த உலகமுமே சைனாவை வெறுப்பதற்கான ஒரு காரணம். எனவே ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்க முடியாது என்பதால், ஹமாஸ் தலைவர் ஹானியே ஈரான் நாட்டுக்குள்ளேயே கொல்லப்படுவதற்கு காரணமான இஸ்ரேலின் மொசாட் படையை ஈரான் தேடி கண்டுபிடித்து தண்டிப்பதற்கான மிஷன் ஆபரேஷனில் இறங்கியிருப்பதாகவும், உலகில் 23 இருக்கக்கூடிய மொசாட் ஸ்பைஸ் மற்றும் அதிகாரிகளை ஈரான் அடையாளம் கண்டுபிடித்து விட்டதாக ஒரு சில செய்திகள் பரவலாக வெளிவர ஆரம்பித்துள்ளது. என்ன கேட்டீங்கன்னா, தட் இஸ் அட்டர் நான்சென்ஸ். ஈரான் நாட்டினால் மொசாட் போன்ற ஒரு அமைப்பை எதுவுமே செய்ய முடியாது. மோர் தென் ஹாஃப் அ செஞ்சுரி ஃபீல்டு அனுபவம் மற்றும் சர்வதேச மிஷன் செய்யக்கூடிய மொசாட் உளவாளிகளை இவர்கள் ஒண்ணுமே செய்துவிட முடியாது. இது ஈரானுக்கு நல்லாகவே தெரியும். எனவே ஈரானும் ஹமாஸும் ஹெசபல்லா என எல்லா தீவிரவாத அமைப்புகளும் இணைந்து இஸ்ரேலுக்குள்ளேயே அப்பாவி பாலஸ்தீனிய மக்களை பயன்படுத்தி அந்த மக்களின் உடல்களில் மிக சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பொருத்தி ஒரு மொத்த சிட்டிக்கே ஆபத்து வர்ற மாதிரி மிக சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் வைத்து சூசைட் அட்டாக் செய்வதற்கு தொடங்கியுள்ளார்கள். இதுதான் நேற்று இஸ்ரேலின் டெலவிவ் நகரத்தில் நடந்த மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிப்பு. அப்கோர்ஸ், வெடிகுண்டு கொண்டு வந்தவன் அந்த குண்டு வெடித்து இறந்தான். இஸ்ரேலின் ஒரே ஒரு குடிமகன் அந்த இடத்திலேயே இறந்தது மட்டுமல்லாமல், ஹமாஸ் உடனடியாக அந்த மனித வெடிகுண்டுக்கு பொறுப்பேற்று அது ஹமாஸ் அனுப்பிய மனித வெடிகுண்டு என்றும், இது மாதிரியான தாக்குதல்களை இனிமேல் இஸ்ரேல் முழுவதுமாக
ஹமாஸ் தொடர்ந்து செய்யும் என்று எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. நீங்களே பாருங்க, சீஸ்ஃபயர் கண்டிப்பாக நடக்காது என்று தெரிந்ததுமே ஹமாஸ் இந்த சூசைட் பாம் தாக்குதல்களை தொடங்கிவிட்டார்கள். உலக அளவில் இந்த சூசைட் பாம் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நேரத்தில், அதிகமான தீவிரவாத அமைப்புகளாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட விரும்பாத ஒரு விஷயத்தை இந்த ஹமாஸ் மீண்டும் அதை தொடங்கிவிட்டார்கள். ஏன்னா இந்த சூசைட் பாம்ப் அட்டாக் போர் திட்டத்தில் பொதுவாக ஒரு கோழைத்தனமான செயலாக பார்க்கப்படும் ஒரு விஷயம் இது. அது மட்டுமல்ல, ஹமாஸ் சொல்லியிருக்கு இது மாதிரியான தாக்குதல்கள் இன்னும் அதிகமாக இஸ்ரேல் முழுவதுமாக நடக்கும்னு சொல்லியிருக்கு. நேரடியாக போர் செய்ய முடியாது, எனவே இப்படி மனிதர்களை பயன்படுத்தி, அதாவது மனிதர்களை வெடிகுண்டுகளாக பயன்படுத்தி இப்படி தீவிரவாத தாக்குதல் செய்ய தொடங்கி இருப்பது ஹமாஸ் அமைப்பின் மிகப்பெரிய போலித்தனத்தை, மிகப்பெரிய கோழைத்தனத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இவர்களின் கோழைத்தனம் ஏற்கனவே உலக மக்களுக்கு தெரிந்த விஷயம்தான், ஆனாலும் அதை திரும்ப திரும்ப நிரூபித்து இப்படி அசிங்கப்படுவது, சர்வதேச அளவில் இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் கத்தார், ஈரான் மாதிரியான ஒரு சில அமைப்புகள் மட்டுமே இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இவர்களை வாழ வைத்தால் மட்டுமே தான் இவர்களின் வாழ்க்கை என்பது உண்டு. ஹமாஸ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கிய அந்த ஹாஸ்டேஜ் சீஸ்ஃபயர் டீல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு டீல் நடக்கவே நடக்காது. சின்வர் சொல்லியிருக்கிறான், இது வந்து இஸ்ரேலுக்கு மொத்தமாக ஆதரவாக எழுதப்பட்ட ஒரு ப்ரப்போசல். அமெரிக்கா வேண்டுமென்றே இது இஸ்ரேலுக்காகவே செய்யப்பட்ட ஒரு ப்ரப்போசல் என்றும், அப்படிப்பட்ட ஒரு ப்ரப்போசலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் பிளிங்கனும் நத்தன்யாகவும் ஒரு அறையிலிருந்து பேசுறாங்க. பேசி முடிச்சு வெளியே வந்து சொல்றாரு பிளிங்கன் சொல்றாரு, முதல் முறையாக நத்தன்யாகு வெளிப்படையாகவே இந்த ஹாஸ்டேஜ் டீலுக்கு, இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் வந்து உண்மையிலேயே அவர் பொய் சொல்லாம விளையாடாம உண்மையிலேயே இது ஒத்துக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பிளிங்கன் சொல்றாரு, இல்லை இல்லை, அவங்க சொல்லும் போது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எங்களால் கண்டுபிடிக்க முடியும். திஸ் டைம் உண்மையிலேயே அவர் சீஸ்ஃபயர் வேணும்னு தான் சொல்றாரு, அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. பிளிங்கன் வந்து 9வது முறை வந்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு இந்த போர் தொடங்கியதுக்கு பிறகு மட்டுமே. இந்த முறை தான் நத்தன்யாகுவிடம் பேசியதுக்கு அப்புறம் இந்த பீஸ் டாக், இந்த ஹாஸ்டேஜ் டாக் கண்டிப்பாக நடக்கும். ஆனா நத்தன்யாகு கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், நீங்க என்னதான் ஹாஸ்டேஜ் டீல் போட்டாலும், என்னதான் சீஸ்ஃபயர் டீல் போட்டாலும், இது 1 வாரமோ 2 வாரமோ, ஏன்னா இவனுங்களோட புத்தி இப்படித்தான் அப்படின்னு நத்தன்யாகு வெளிப்படையாகவே பிளிங்கனிடம் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் கூட பல மைல் தூரத்துக்கு அளவான டனல்ஸ் வந்து IDF இஸ்ரேலின் டிஃபென்ஸ் போர்ஸால தொடர்ந்து அழிக்கப்படுது. இன்னைக்கும் இந்த கான் யூனிஸ் பகுதியில் ஆல்மோஸ்ட் 1.5-2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கான மொத்த டனலையுமே அழிச்சிருக்கிறாங்க. பிளிங்கன் தங்கியிருந்த அறைக்கு முன்னாடியே, அவர் ஹோட்டலில் தங்கியிருந்த அறைக்கு முன்னாடியே இந்த ஹாஸ்டேஜஸோட ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாரும் இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாடியே நின்று பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் நத்தன்யாகு கிட்ட சொல்லி இந்த ஹாஸ்டேஜ் டீல் கண்டிப்பாக நடக்கணும், அவங்க அவங்களுடைய சொந்தக்காரர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பசங்களுக்காகவும் எப்படியாவது அவங்க வெளியே வரணும். ஆனால் அவங்க எல்லாரும் உண்மையிலேயே ஹமாஸ் கிட்ட இருக்காங்களா இல்லையான்னு தெரியணும்ல. இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் 2 பேர் 10-20 வருடங்களுக்கு அதிகமான காலமாக ஹமாஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணணும், இந்த ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும். நத்தன்யாகுவின் திட்டம் என்னன்னா, நீ முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணு, ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 வாரங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் திருப்பி காசாவுக்குள்ள வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவர் மனசு நினைச்சுக்கிட்டாலும், இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு, இந்த ப்ரப்போசலுக்கு ஒத்துக்கிட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அங்க ஏற்கனவே IDF உள்ள அதிகமான வீரர்கள் ஏற்கனவே பல மாதங்களாக ஹமாஸுக்கு எதிராக பயணம் செஞ்சு ஒவ்வொரு இடமா போய் தாக்குதல் செஞ்சு டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால பேக்கப் போர்ஸை வந்து இப்ப கொண்டு வரணும், ரிசர்விஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ரிசர்விஸ்ட் போர்ஸை கொண்டு வந்து ஏற்கனவே ஃபீல்டில் இருக்க சோல்ஜர்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். சரியா, IDF சீஃப் வந்து டே ஆஃப் ரெடினஸ், அந்த ஒரு நாள் அட்டாக் நடக்கும்போது எல்லாரும் எப்படி எப்படி தயாராக இருக்கணும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு தயாரிப்பு எக்ஸசைஸை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. டெலவியூவில் நடந்த இந்த பெரிய டெரர் அட்டாக், அவனை உடனடியாக அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு எல்லாமே உடனடியாக தேடி கண்டுபிடிச்சு, அவன் ஈரான் சொல்லித்தான், ஹமாஸ் சொல்லித்தான், ஹெசபல்லா சொல்லித்தான் இப்படி ஒரு பெரிய மனித வெடிகுண்டாக அங்க வந்திருக்கிறான் அப்படின்னு மொத்த ரிப்போர்ட்டுமே ரெடி. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவமான விஷயம் என்னன்னா, எந்த மூலையிலிருந்து எவனாச்சும் ஒருத்தன் ஏதாவது ஒரு டெரர் அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
அவன் ஓடி போன 2 மணி நேரங்களில் அவனுடைய மொத்த வரலாற்றையுமே பிடிச்சு அவனை பிடிச்சு அவனுக்கு தண்டனை, அவனை சார்ந்த எல்லாருக்குமே தண்டனை. ஒன்றில் கொன்னுடுறானுங்க, இல்லைன்னா ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்படி வேற எந்த நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய MiG-29 ஃபைட்டர் ஜெட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த MiG-29 ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையுமே முக்கியமாக சைனா பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளோடு போர் வரும்போது கிரவுண்ட் அட்டாக், ஹை ஸ்பீடு கிரவுண்ட் அட்டாக் பண்ணணும். நம்ம தேஜாஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடிய தேஜாஸ் MK-1 மாதிரியான போர் விமானங்களும் சரி, நம்மளுடைய ரஃபாலே போர் விமானங்களும் சரி, நம்மளுடைய Sukhoi Su-30 MKI அது வந்து கம்ப்ளீட்லி மாடர்னைஸ்ட், ஆல்மோஸ்ட் $7 billion அல்லது $8 billion பணம் செலவழித்து மொத்த ஃபோர்ஸையுமே மாடர்னைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஹை ஸ்பீட் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விமானங்களையும் பயன்படுத்தணும். அதுக்கு நம்மக்கிட்ட இந்த MiG-29 போர் விமானங்கள் ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா. அந்த போர் விமானங்களில் இஸ்ரேல் நாட்டுடைய ராம்பேஜ் மிசைல்ஸ் அப்படின்னு ஒரு மிசைல்ஸ் இருக்குது. இந்த மிசைல்ஸ் பயன்படுத்தி லாங் ரேஞ்ச் ஹை ஸ்பீட் கிரவுண்ட் அட்டாக் பண்ண முடியும். இன்னைக்கு காசா முழுவதுமாக, ஹெசபல்லா முழுவதுமாக இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இந்த இஸ்ரேலி ராம்பேஜ் மிசைல்ஸ். இந்த ராம்பேஜ் மிசைல்ஸை பயன்படுத்தி நம்ம காஷ்மீராக இருந்தாலும் சரி, ஜம்முவாக இருந்தாலும் சரி, லடாக்காக இருந்தாலும் சரி, அருணாச்சல பிரதேசாக இருந்தாலும் சரி, சைனா அல்லது பாகிஸ்தான் இதில் எந்த எதிரி நமக்கு போருக்கு வந்தாலும், இல்லைனா தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு ஆப்ரேஷன் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லைக்கு உள்ளாடியே போய் ஒரு கிரவுண்ட் அட்டாக் பண்ணணும்னாலும் சரி, இந்த ராம்பேஜ் மிசைல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய பிரம்மாஸ் ஏவுகணை மலேசியா வாங்கிறதுக்கான எல்லா அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய Sukhoi Su-30 MKM மலேசியாவுக்காகவே மாடிஃபை பண்ணப்பட்ட Sukhoi Su-30 MK போர் விமானம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த போர் விமானத்தில் நம்ம MKI போர் விமானத்தில் எப்படி பிரம்மாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக இருக்கோ அதே மாதிரியே மலேசியாவுக்கு நம்மளுடைய பிரம்மாஸ் ஆயுதம் போக போகுது. இந்தியாவுடைய பிரதமர் ரஷ்யாவுக்கு போனது ஒரு பெரிய சிக்கலாக பார்க்கப்பட்டது. இப்போ உக்ரைனுக்கும் போலண்டுக்கும் போகிறது August 21, 22 ஒரு நாள் உக்ரைனில் ஒரு நாள் போலந்தில் போகிறாரு. இது கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்தை செய்யணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ரஷ்யாவுக்கு போனார், அதனால் மேற்கத்திய நாடுகள் எதிர்ப்பாக நிறைய பேசினாங்க, அதை சமாளிப்பதற்காக போகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் அல்லது எக்கானமி பிஸ்னஸ் அடிப்படை விசிட்டாக தான் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா, யாரையுமே திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு மீட்டிங் நடக்காது. அப்படி யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா கண்டிப்பாக அது தவறு. சரி, அது யாராக இருந்தாலும் நம்ம தவறுன்னு தான் சொல்லுவோம். நம்ம நாட்டுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் அனில் சௌஹான் வந்து ரஷ்யாவுடைய நேவி கமாண்டர் கிட்ட ஒரு முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாப்புல. உலக அளவில் ஆங்காங்கே எப்போ போர் வெடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தரைப்படையாக இருந்தாலும் கப்பற்படையாக இருந்தாலும் விமானப்படையாக இருந்தாலும் இந்தியாவின் 3 படைகளுமே எப்போதுமே எல்லா விஷயத்துக்காகவே தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட முக்கியமான மீட்டிங்ஸ் வந்து நம்மளுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அந்த நம்மளுடைய மிலிட்டரி தலைவரும் ரஷ்யாவுடைய நேவி கமாண்டரும் மிக முக்கியமான ஒரு மீட்டிங் போட்டு இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு எதிராக நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிப்பேர்னஸ் பார்க்குறாங்க. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் ஏதாவது சிக்கல் வந்தால் இந்தியா தயாராக இருக்குதா? அது பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதனால் மிக முக்கியமான ஒரு எல்லை இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எல்லா ப்ரிப்பரேஷனையும் சரி பார்க்குறது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஃபிலிப்பைன்ஸ் சைனீஸ் 2 பேருக்கும் சவுத் சைனா சீல 2 பேருடைய கப்பலுமே பெரிய ஒரு மோதலில் மோதி ரெண்டும் உடஞ்சிருக்கு. 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிலிப்பைன்ஸுக்கு எதிராக சைனா நிறைய விஷயங்களை பண்ணுது. தைவானுக்கு எதிராக எப்படி ஒவ்வொரு தவறுதல்களை வந்து சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரியே ஃபிலிப்பைன்ஸுக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவின் ராம்பேஜ் மிசைல்ஸ், இஸ்ரேலோட ராம்பேஜ் மிசைல்ஸ் நம்ம நாட்டுக்கு வர்றது தான். ஹை ஸ்பீட் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் இன்னைக்கு காசாவிலையும் ஹெசபல்லாவையும் எதிர்க்க அழிக்க எந்த மிசைலை பயன்படுத்துகிறாங்களோ அதே மிசைலை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து இறக்க போகிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான எல்லா அக்ரிமெண்ட்டும் இதை MiG-29 போர் விமானத்தில் பொருத்தி எல்லா கிரவுண்ட் அட்டாக்குக்குமே இந்த ஏவுகணையை தான் பயன்படுத்த போகிறாங்க. மிகவும் குறைந்த விலையில் அதிகமான எண்ணிக்கையில்
இந்தியாவில் வாங்கி குவிக்க போகிறாங்க மை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான எல்லா அக்ரிமெண்ட்டுமே இப்படி ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் இந்தியாவுக்காக நாங்கள் கண்டிப்பாக இதை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இந்தியாவுக்கு இஸ்ரேலின் ரேம்பேஜ் மிசைல்ஸ் ஃபார் த ஹை ஸ்பீட் கிரவுண்ட் அட்டாக் அப்படிங்கிறதுக்காக வரப்போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்தியா இஸ்ரேல் உறவு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ஆச்சரியமான ஒரு உறவாக இருக்குது. போன வாரம் தான் இந்தியாவின் பிரதமரும் இஸ்ரேலின் பிரதமரும் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசினாங்க. அந்த கூட்டம் முடிந்த அடுத்த நாளே இந்த அக்ரிமெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு உடனடியாக இந்த ஆயுதங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மெசேஜிங் அதில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரேம்பேஜ் மிசைல் பற்றி இஸ்ரேல் இந்தியாவுக்கு கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமானதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.